ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் ஆக்டிவ் தமிழ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு இம்ப்ரூவ் அவர் எம்பத்தி ஸ்கில்ஸ். அதாவது எம்பத்தி ஸ்கில்ஸ்னால் என்னென்னா, ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களோ இல்லை அவங்கள பற்றி புரிஞ்சிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போதோ, அவங்க இடத்துல இருந்து நம்ம வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அல்லது அவங்களுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய உணர்ச்சிகளை அவங்களுடைய இடத்துல இருந்து உணர்ற அந்த ஒரு திறமை தான் எம்பத்தி ஸ்கில்ஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது அவங்களுடைய இடத்துல இருந்தால் எப்படி இருக்குமோ அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதுதான் எம்பத்தி ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான், அதாவது பச்சாதாப திறன் கூட சொல்லுவாங்க, இந்த எம்பத்தி ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 எக்ஸசைஸை சொல்ல போகிறேன். அந்த 5 எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த எம்பத்தி ஸ்கில்ஸ், அடுத்தவங்களை உணர்கிற அந்த திறன் வந்து அதிகமாகும். அதன் மூலமாக நீங்கள் அடுத்தவங்களை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஏதாவது செய்ய முடியும், அல்லது அவங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நீங்களும் பங்கு கொள்ள முடியும். வாங்க அந்த 5 எக்ஸசைஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எம்பத்தி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு நான் சொல்ல போகிற முதல் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் டு பில்ட் யுவர் அவேர்னஸ். அதாவது மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் வந்து ஃபுல்லாக ஒரு நிலையாக இருக்கிறது. அதாவது இந்த ப்ரெசண்ட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக இருக்கோம், பாஸ்ட் ஃப்யூச்சர் எதை பற்றியுமே யோசிக்காமல் நம்ம இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முழு ஃபோக்கஸோடு நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிசஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மன ஒருமைத்தன்மை, அந்த மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுற அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். அதாவது மனசு ஒரு நிலையாக இருக்கிற அந்த ஸ்கில் வந்து டெவலப் ஆகும், ப்ரெசண்ட்டில் மைண்ட் இருக்கிற அந்த ஸ்கில்லு வந்து டெவலப் ஆகும். ஸோ இதன் மூலமாக மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து பழகிட்டீங்க, பாஸ்ட் ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காமல் இந்த ப்ரெசண்ட்லேயே நீங்கள் இருந்து பழகினீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது அந்த ஸ்கில், ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்கில், அந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் மூலமாக மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிற அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். இதன் மூலமாக எப்படி எம்பதி டெவலப் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கீங்க, இந்த ப்ரெசண்ட்டில் ஃபுல் ஃபோக்கஸாக நீங்கள் வந்து இருக்கும்போது, இந்த ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். மெடிடேஷன் அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் மைண்ட் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டாக நிலையாக இருக்கும், ஒரு நிலையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் மனசு வந்து ஒரு நிலையாக அந்த ப்ரெசண்ட்டில் இருக்க ஆரம்பிக்கும். அதனால் யாருன்னா ஒருத்தர் எதனா சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா அவங்கள புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒருத்தவங்களை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ப்ரெசண்ட்டில் இருக்கிறதால உங்களால் ஈஸியாக அவங்களுடைய எமோஷன்ஸ், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அதை வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்கள உங்களால் ஈஸியாக ஃபீலிங்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் அவங்க இடத்துல இருந்தால் எப்படி உணர்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உணர்ந்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ். நம்பர் 2, பி க்யூரியஸ் அபவுட் அதர்ஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறதா இருக்கலாம், ஒரு சினிமா பார்க்குறதா இருக்கலாம், எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கலாம், அடுத்தவங்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும். ஒரு கதையாக இருக்கலாம், இல்லை சினிமாவாக இருக்கலாம், ரியாலிட்டியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நீங்கள் வந்து அந்த மாதிரி அடுத்தவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதையே வந்து ஆர்வம் காட்டுறது மூலமாக அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு பழக்கமாகவே மாறிடும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து அடுத்தவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த க்யூரியஸ் வந்து அதிகமாகும். ஸோ எந்த ஒரு விஷயத்துலையா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து ஃபீல் பண்ணுற அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு, அதை புரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எம்பதி டெவலப் ஆகும். ஸோ அந்த ஆர்வத்தை, அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு எம்பத்தி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். நம்பர் 3, லிசன் வித் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். அதாவது உங்களுடைய முழு அட்டென்ஷன், அதாவது உங்களுடைய முழு கவனத்தோட ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசும்போதோ அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கும் போதோ, எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபுல் அட்டென்ஷனை நீங்கள் கொடுத்து நீங்கள் லிசன் பண்ணும்போது
அவங்க சொல்கிற விஷயங்கள் அப்படியே அவங்க மைண்டில் அப்சர்வ் ஆகும். நீங்கள் எதுவும் பேசாமல் அவங்க சொல்கிறத ஃபுல் அட்டென்ஷனோட லிசன் பண்ணுங்கள். ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ண முடியும். இதன் மூலமாக அவங்களுடைய ஃபீலிங்ஸை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஈஸியாக உணர முடியும். ஸோ அப்படி உணர ட்ரை பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு எம்பதி ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். நம்பர் 4, பே அட்டென்ஷன் டு நான் வெர்பல் க்ளூஸ். அதாவது ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணும்போதோ அல்லது ஒருத்தரை கவனிக்கும் போதோ எந்த ஒரு சுச்சுவேஷனாக வேணா இருக்கலாம், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களுடைய முகபாவனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களுடைய ஹேண்ட்ஸ் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இதன் மூலமாக அவங்க பாடி லாங்குவேஜ், அதாவது நான் வெர்பல் அந்த கம்யூனிகேஷன்ஸ், பாடி லாங்குவேஜை நோட் பண்ணுறது மூலமாக ஸோ அவங்கள வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும், அவங்கள வந்து உணர முடியும். ஸோ பே அட்டென்ஷன் ஃபார் நான் வெர்பல் க்ளூஸ். நம்பர் 5, கல்டிவேட் ஹியூமிலிட்டி பை ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஒரு வட்டத்திலே இருப்பீங்க, இப்படி தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களுடைய லைஃப் அப்படின்னு மட்டும் இருப்பீங்க. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அடுத்தவங்களை புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை வரும்போது அவங்களுடைய இடத்துல இறங்கி போயிட்டு பாருங்கள். ஸோ அவங்க எப்படி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து அவங்களுடைய இடத்துல இருந்து பாருங்கள். அவங்களுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ், ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அதாவது உணருங்க. ஸோ உங்களுடைய வட்டத்தை விட்டு வெளியே வந்து அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுடைய இடத்துல இருந்து இறங்கி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, உணருங்க. இதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய எம்பதி ஸ்கில்ஸ் வேறு லெவலில் டெவலப் ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த 5 எக்ஸசைஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த பச்சாதாப திறன், அதாவது அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிற உணர்ற அந்த திறன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த எக்ஸசைஸை வந்து ஒரு ரீகால் பண்ணுறோம். நம்பர் 1, ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் டு பில்ட் அவேர்னஸ். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அப்புறம் வந்து ப்ரெசென்ட்டில் இருந்து பழகிறது, இந்த மாதிரியான மைண்டை ஒருநிலைப்படுத்துகிற, ஃபோக்கஸ் பண்ணுற அந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களோட எம்பதி ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும். நம்பர் 2, பி கியூரியஸ் அபவுட் அதர் பீப்புள்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ அடுத்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல புரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி நீங்கள் வந்து பழகுங்க. அது ஒரு சினிமாவாக இருக்கலாம், ஸ்டோரியாக இருக்கலாம், ரியாலிட்டியாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இப்படி நீங்கள் பழகும்போது உங்களுடைய எம்பதி ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே டெவலப் ஆகும், உங்களுடைய எம்பதி ஸ்கில்ஸ் வந்து க்யூரியஸாக டெவலப் ஆகும். நம்பர் 3, லிசன் வித் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை லிசன் பண்ணும்போது, ஒருத்தர் பேசும்போதோ இல்லாது ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போதோ, புரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்து லிசன் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய ஃபீலிங்ஸ் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். நம்பர் 4, பே அட்டென்ஷன் டு நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ ஒருத்தவங்க பேசும்போதோ, கம்யூனிகேட் பண்ணும்போதோ, அல்லது நீங்கள் அவங்கள கவனிக்கும் போதோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்களுடைய முகபாவனை எப்படி இருக்குது, அவங்களுடைய நான் வெர்பல் கம்யூனிகேஷன், அதாவது பேசாமல் அவங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸை நோட் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்களுடைய ஃபீலிங்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நம்பர் 5, கல்டிவேட் ஹியூமிலிட்டி பை ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், நீங்கள் உங்கள் லைஃப் அப்படின்ற அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த வட்டத்தை விட்டு வெளியே வந்து அடுத்தவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ், அவங்க ஸோ அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இடத்துல இறங்கி போய் நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதன் மூலமாக அவங்கள உங்களால் ஃபீலிங் மூலமாக புரிஞ்சிக்க முடியும். 5 எக்ஸசைஸ். ஸோ இந்த 5 எக்ஸசைஸை நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய எம்பதி ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறத உங்களாலேயே உணர முடியும். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வர பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வரப்போகிற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும், இம்ப்ரூவ் ஆக முடியும். இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதை நீங்களும் பார்த்து இம்ப்ரூவ் ஆகுங்க, மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்ச். சி யூ லேட்டர். பாய்.